வணக்கம் தமிழா, நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. ஓஆர்பி பிரிவி சார் கொஸ்டின் தொடர்ந்து நம்ம பகுப்பாய்வு செய்து கொண்டு வருகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சில ஆர்ஆர்பியில் கேட்கக்கூடிய இதிலே வந்து கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க. தொடர்ந்து நடத்தப்பட்ட தேர்வுகளில் பிரிவி சார் கொஸ்டின், அதாவது முந்தைய ஆண்டு வினாத்தாள்களை நல்லாவே கேட்குறாங்க, ரிப்பீட்டடாக தொடர்ந்து கேட்டுருக்காங்கல்ல. முந்தைய ஆண்டு வினாத்தாள்கள் நல்லா நம்ம கலெக்ஷன் பண்ணி கலெக்ட் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக படிங்க. அது ஜென்ரல் சயின்ஸாக இருந்தாலும், ஜிகே இருந்தாலும், கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும், எந்த பேட்டர்னில் கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்க, எந்த டாப்பிக்கில் கேட்குறாங்க, அந்த கொஸ்டின் அமைப்பு எப்படி இருக்குது, அதை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். மேக்ஸிமம் மேசன் ரீசனிங் கூட முடிஞ்சளவு மனப்பாடம் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மனப்பாடம். ஏன்னா நமக்கு வந்து டைமிங் அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை நம்ம படித்த கொஸ்டின் அப்படியே வந்து நம்ம டைம் மிச்சமாயிரும். ஓகே, எங்கள் டைமிங் ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல நமக்கு 80 கொஸ்டின் கரெக்டான அக்யூரேட்டாக தெரிஞ்சு ஒரு அரிசி வந்தாலே கண்டிப்பாக நமக்கு ஆர்ஆர்பியில் நமக்காக ஒரு அரசு பண்ணி கண்டிப்பாக காத்துக்கிட்டே இருக்குது. அதனால் தொடர்ந்து படிங்க, டைமிங்கை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த தடவை கண்டிப்பாக நம்ம அதிகமான தேர்வுகள் வந்து கண்டிப்பாக இந்த போட்டித் தேர்வில் அதிகமான மதிப்பெண்களை ஜெயிக்கணும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் சிம்லேயே கிளிக் பண்ணுங்கங்க. முதலாவது கொஸ்டின் பார்க்கலாம். பல்நோக்கு திட்டங்களில், இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்நோக்கு திட்டங்களில் நர்மதா நதியின் மேலே கட்டப்பட்டுள்ள திட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சர்தார் சரோவர். சர்தார் சரோவர் திட்டம் தான் இந்தியாவில் வந்து நர்மதா நதியின் மேலே கட்டப்பட்டுள்ள திட்டமாகும். அடுத்து 2019 பந்தனா நேபால், இந்த பந்தனா நேபால் என்னும் பெயர் கொண்ட ஒரு நேபாள பெண் தொடர்ந்து 126 மணி நேரம் நடனமாடி, தனிநபர் நீண்ட நேரம் தொட நடனம், த லாங்கஸ்ட் டான்சிங் மராத்தான் பை ஆன் இண்டிவிஜுவல் என்னும் கின்னஸ் உலக சாதனையை செய்தார். இவர் யாருடைய சாதனையை முறியெடுத்தார் பார்த்தீங்கன்னா, வை கலாமண்டலம் கேமலதா. இந்த கலாமண்டலம் கேமலதா என்ற பெண்ணின் சாதனையை முறியெடுத்தவர் யார்? 2019 நேபாள பெண் பந்தனா நேபால். சம்யுக்தா, இந்த சம்யுக்தா என்பது ஒரு மின்னணு போர் திட்டம். இது இந்தியாவில் இந்திய இராணுவம் மற்றும் எதிரனுடன் இணைந்து கூட்டாக தயாரிக்கப்பட்டது. அப்படின்னா டிஆர்டிஓவும் இந்திய இராணுவம் இணைந்து செயல்படுத்திய ஒரு மின்னணு போர் திட்டம் தான் சம்யுக்தா. அப்போ இது மாதிரி முக்கியமான திட்டங்கள் அப்படின்னா நல்லா பார்த்துக்கணும். ஹார்ட் டிஸ்க், இந்த ஹார்ட் டிஸ்க் என்பது கீழ்காணும் எந்த வகையான தரவு சேமிப்பு சாதனத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா, துணைநிலை சேமிப்பகத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் ஹார்ட் டிஸ்க். இந்திய அரசினுடைய நிர்வாக ஒன்றியத்தினுடைய அரசியலமைப்பு தலைவர், ஒன்றிய அரசின் தலைவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். பெயரளவில் அதிகாரம் எல்லாம் இவர்கிட்ட தான் இருக்குது. உண்மையான அதிகாரம் அடைத்த அரசாங்கத்தினுடைய தலைவர் யாருன்னா பிரதமர். பாரத் கெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், பிஹெச்இஎல். பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், பிஹெச்இஎல் என்பது ஒரு மகாரத்னா நிறுவனமாகும். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த இந்திய மாநிலம் யூனியன் பிரதேசத்தை தவிர்த்து மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக கொண்டுள்ளது அப்படின்னா, பீகார். பீப்புள் டென்சிட்டி, ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பில் அதிகமான மக்கள் காணப்படக்கூடியதை மக்கள் அடர்த்தி, அந்த மக்கள் அடர்த்தி அதிகமான மக்கள் அடர்த்தி கொண்ட இந்திய மாநிலம் எதுனா பீகார். மக்கள் தொகை அதிகமானது உத்தரப்பிரதேசம், மக்கள் தொகை அடர்த்தி அதிகமானது பீகார். அக்டோபர் 2020 பங்களாதேசனுடைய இந்திய தூதுவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா, விக்ரம் குமார் துரைசாமி. இவர் தான் 2020 அக்டோபரில் வங்காளதேசத்தினுடைய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர். திட ஊடகத்திலிருந்து வாயு ஊடகத்திற்கு கடக்கையில் அந்த சவுண்டோட வேகம் என்ன செய்யும் அப்படின்னா குறையும். கூமர் என்பது எந்த மாநிலத்துடைய பிரபலமான நாட்டுப்புற நடன வடிவம் அப்படின்னா, ராஜஸ்தான் மாநிலத்துடைய பிரபலமான நாட்டுப்புற நடன வடிவம் கூமர். இப்போ உத்தரப்பிரதேசம் வடைந்து கேட்டனா ஹதக், குஜராத் கேட்டனா ஹார்பா தாண்டியா. சைமன் ஆணையத்தில் எத்தனை இந்திய உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா, சைமன் ஆணையத்தில் இந்தியர்கள் ஒருத்தர் கூட கிடையாது, ஜீரோ தான். ஏன்னா சைமன் கூட 1927 ஆண்டு அமைப்பாங்க, அதில் இருந்து இந்தியில் ஒருத்தர் இல்லாததுனால சைமனை திரும்பிச் செல்ல முடியும் போராட்டம் இந்தியா முழுவதும் நடைபெற்றது. மோடம் என்பது ஒரு டேஷோடு இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, மோடம் என்பது ஒரு ஃபோன் லைனுடன் இணைக்கப்பட்டிருக்கும். நியூக்ளியர் அணு உலை ஷாஷ்மா திரி என்பது எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா, பாகிஸ்தான். புக்தி, போகா, விஷயா, வித்தி மற்றும் மண்டல் ஆகியோர்கள் அல்லது ஆகியவை எது சார்ந்தது பார்த்தீங்கன்னா, குப்தர் காலத்தினுடைய நிர்வாக பிரிவுகள் தான். புத்தி, போகா, விஜயா, வித்தி மற்றும் மண்டல் குப்தர் காலத்தின் நிர்வாக பிரிவுகள்.
2019 ஆம் ஆண்டு பின்வரும் எந்த நாட்டினுடைய தேவாலயங்கள் தங்கும் விடுதிகள் மற்றும் சுற்றுலா தலங்கள் ஈஸ்டர் கொண்டாட்டின் போது தற்கொலை படை தாக்குதல் நடத்தப்பட்டன அப்படின்னா இலங்கையில் தான் தற்கொலை படை தாக்குதல் நடத்தப்பட்ட 2019 பாம்பஸ் ஸ்டேப்ஸ் சவானா பிரேரி என்பது எதற்கான பிரபலம் பெயர்? புல்வெளிகள், வெப்பமண்டல புல்வெளிகள். பாம்பஸ் ஸ்டேப்ஸ் சவானா பிரேரி இது எங்கெங்க காணப்படலாம் கேட்பாங்க. ஒரு வைரஸ் மூலமாக உண்டாகாத நோய் எதுவும் பார்த்தீங்கன்னா காசு நோய் தான். காசு நோயை உருவாக்கக்கூடியது பாக்டீரியா. அப்போ மீதி வைரஸால் உருவாக்கக்கூடிய நோய்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா காசு நோய் உருவாக்கக்கூடிய பாக்டீரியா என்னது? மைக்ரோ பாக்டீரியா, டியூபர்குலோசிஸ் என்று சொல்லக்கூடிய குச்சியுடைய பாக்டீரியா, காற்று மூலமாக வரக்கூடிய நோய் காசு நோய். அப்போ இந்த சின்னம்மை, இன்ஃப்ளூயன்ஸா, தட்டம் இதெல்லாம் வைரஸால் பரவக்கூடிய நோய்கள். வைரஸால் பரவாத நோய் காசு நோய். காசு நோய் உருவாக்கூடியது பாக்டீரியா. அக்டோபர் 2019 ஆம் ஆண்டு எந்த தொழில்நுட்பவியல் நிறுவனம் நியூயார்க் மாகாணத்தை தனது ஹெலிகாப்டர் சேவையில் அறிமுகப்படுத்தினாங்கன்னா உபர். இந்தியாவின் முதல் இந்திய சுதந்திர போர் எனவும் அறியப்படுகிறது. 1857 ஆம் ஆண்டு புரட்சிக்கு பிறகு இந்தியாவுடைய கடைசி முகலாய பேரரசர் இரண்டாம் பகதூர் ஷா சாபர் எங்கு நாடு கடத்தப்பட்டார் அப்படின்னா பர்மாவுக்கு நாடு கடத்தப்பட்டார். 2021 ஜனவரி 1 நிலவரப்படி எத்தனை பேர் இந்திய ஐக்கிய நாடுகள் சபையோட பாதுகாப்பு சபையில் நிரந்தரமில்லாத உறுப்பு நாடு, தற்காலிக உறுப்பு நாடாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னா 2021 வரைக்கும் இந்தியா தற்காலிக உறுப்பு நாடு ஐக்கிய நாடு பாதுகாப்பு சபையில் 8 முறை செலக்ட் பண்ணியிருக்காங்க. நிர்பயா ஏவுகணையினுடைய தாக்குதல் வரம்பு தூரம் எவ்வளோனா லிமிட்டு 1000 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய திறன் படைத்தது நிர்பயா ஏவுகணை. எந்த ஆற்றின் குறுக்கே சுதந்திர இந்தியாவுடைய முதல் ஆற்றணை கட்டப்பட்டது? வங்காளத்தினுடைய துயரம் என்று அழைக்கப்படும் தாமோதர் ஆற்றின் குறுக்கே சுதந்திர இந்தியாவுடைய முதல் ஆற்று அணை கட்டப்பட்டது? இந்திய அரசாங்கத்தால் 2017 ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட சௌபாக்யா திட்டம் எதனோடு தொடர்புடையது அப்படின்னா சௌபாக்யா திட்டங்கிறது இந்தியாவில் அனைத்து வீடுகளுக்கும் மின்சாரம் வழங்கும் திட்டம்தான். சௌபாக்யா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2017. மார்ச் 2016 அனைத்து தேசிய நெடுஞ்சாலைகளையும் ரயில்வே லெவல் கிராசிங்கில் இல்லா சாலையில் மாற்றவும் மேலும் பாலங்களை கட்டுவதற்கும் மற்றும் தேசிய நெடுஞ்சாலையில் பழைய பாலங்களை மறுசீரமைப்பு செய்வதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் சேது பாரத திட்டமாகும். எந்த உற்பத்தி நடவடிக்கையில் அதிகப்படியாக கார்பன் டை ஆக்சைடை உமிழக்கூடியது அப்படின்னா அனல் மின் ஆற்றல் உற்பத்தி தான் அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு உமிழக்கூடிய உற்பத்தி நடவடிக்கைகளாகும். ஐக்கிய நாடுகள் சபையுடைய உலக நகரங்கள் அறிக்கை வேர்ல்ட் சிட்டிஸ் ரிப்போர்ட் 2016 படி இந்தியா 2030 ஆம் ஆண்டுக்குள் டேஸ் பெரு நகரங்களை கொண்டிருக்கும், ஒவ்வொன்றிலும் 10 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் இருக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கன்னா 2030 ஆம் ஆண்டுக்குள் இந்தியா 7 பெரும் நகரங்களை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்லிட ஆற்றல் மையம், ஆற்றல் நிலையம், சக்தி மையம், சக்தி நிலையம் என்றெல்லாம் அழைக்கக்கூடியது மைட்டோகாண்ட்ரியா. இந்த மைட்டோகாண்ட்ரியா உற்பத்தி செய்யக்கூடிய பொழுது ஏடிபி அது செல்லின் ஆற்றல் நாணயமாகும். நடப்பு செலாவணி வீதங்கள் மற்றும் விலைகளில் ஒன்றை மற்றொன்று ஒப்பிடும்பொழுது நாணயத்தின் வாங்குதிறன் அதுக்கு என்ன பேர்னா ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட். பத்மாவத் என்ற இடைக்கால சகாப்த காவியத்தை எழுதியவர்னா மாலிக் முகமது ஜெய்சி. மாலிக் முகமது ஜெய்சி தான் பத்மாவத் என்ற இடைக்கால சகாப்த காவியத்தை எழுதியவர் மாலிக் முகமது ஜெய்சி. ஒரு கணினுடைய வன்பொருள் பாகம் அல்லாதது எது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ். இது விசைப்பலகை சிபியு மண்டலாம் கணினுடைய வன்பொருள் பாகங்கள். நகராட்சி உறுப்பினராக வருவதற்கான குறைந்தபட்ச வயது வரம்பு எவ்வளவு அப்படின்னா இந்திய அரசியல் சட்ட சட்டப்படி 843 இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 21 வருஷம் இருந்து உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடலாம். இந்தியாவோட முதல் மிதவை தொடக்கப்பள்ளி எங்கே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா மணிப்பூரில் லோக்டெக் ஏரியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவோட முதல் மிதவை தொடக்கப்பள்ளி லோக்டெக் ஏரி மணிப்பூர். எக்காலத்தின் போது சுல்தானி ஆட்சியாளர் கியாஸ் உத்தீன் பால்பன் டெல்லியோட முடியாட்சியை கைப்பற்றி ஆட்சி புரிய துவங்கினார் 1266 1287 வரைக்கும். இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு போன்றவைகளை பாதுகாத்தல் நிலைநிறுத்தல் என்பது ஒரு அடிப்படை கடமை. ஃபண்டமெண்டல் டியூட்டி
ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சார்மினாரை கட்டியவர் யார்? ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சார்மினாரை கட்டியவர் யார்? நான் முகமது குலி குதுப்ஷா. முகமது குலி குதுப்ஷா தான் ஹைதராபாத்துடைய சார்மினாரை கட்டியவர். 1917 மகாத்மா காந்தியை சம்பரானுக்கு வரவழைக்க காரணமாக இருந்தவர் யார்னா ராஜ்குமார் சுக்லா. புவியுடைய மேற்பரப்பிலிருந்து சர்வதேச விண்வெளி மையம் எவ்வளோ தூரத்தில் அமைந்துள்ளதா? புவியின் மேற்பரப்பிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சர்வதேச விண்வெளி மையம், இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். தான் இயங்கி உறுதிகளில் தொலைவுகள் அளக்க இணைக்கப்பட்டு ஒரு சாதனம் என்னன்னா ஓடோமீட்டர். ஓடோமீட்டர் தொலைவுகள் அளக்க பயன்படக்கூடிய ஒரு கருவி ஓடோமீட்டர். ரத்தம் டேஸ் என்று அழைக்கப்படும் நீர்மத்தை கொண்டிருக்கிறது. அதில் ரத்த சிவப்புகள் வெள்ளையான தட்டுக்கள் மிதக்கும் அப்படின்னா பிளாஸ்மா 50% ரத்தத்தில் காணப்படும். ஒரு மாறு திசை மின்னோட்டத்தை நேர் திசை மின்னோட்டமாக மாற்றப்பெற ஒரு சாதனம் எதுனா ரெக்டிஃபயர். மேசன் ரீசனிங் கொஸ்டின் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. மேசன் ரீசனிங்ஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.